தோழர் தோழிகளுக்கு வணக்கம். இந்த வீடியோவில் சுவையான மதுரை மட்டன் மசாலா எப்படி செய்யலாங்கிறத பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே ஒரு பெல் பட்டன் இருக்கும், அதை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு தேவையான பொருட்கள் என்னென்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். மட்டன் அரை கிலோ, வெங்காயம் 2, தனியாத்தூள் 2 டீஸ்பூன், மஞ்சள் தூள் 1/2 டீஸ்பூன், மிளகாய்த்தூள் 1/2 டீஸ்பூன், இஞ்சி பூண்டு விழுது சிறிது, கொத்தமல்லி தழை 1/2 கப், புதினா 1/4 கப், எண்ணெய் 100 மில்லி, சோம்பு 1 டீஸ்பூன், காய்ந்த மிளகாய் 4, கரம் மசாலாத்தூள் 1 டீஸ்பூன், தேங்காய் விழுது 1/4 கப், இஞ்சி சிறுதுண்டு, கருவேப்பிலை சிறிதளவு, உப்பு தேவையான அளவு. இது எல்லாமே நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படி இல்லை அப்படின்னா வீடியோவை பாஸ் பண்ணி எல்லாம் எடுத்து வச்சுக்கோங்க. இப்போது எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். மட்டனை வந்து நல்லா க்ளீன் பண்ணிடுங்க. க்ளீன் பண்ணிவிட்டு அது கூட வெங்காயம், தனியாத்தூள், இஞ்சி பூண்டு விழுது, மிளகாய்த்தூள், உப்பு மற்றும் தேவையான அளவு தண்ணீர் அப்படி ஊற்றி குக்கரில் வேக வச்சுருங்க. பிறகு ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி, எண்ணெய் வந்து காஞ்சதுக்கப்புறம் சோம்பு, காஞ்ச மிளகாய், கருவேப்பிலை இதெல்லாம் சேர்த்து தாளிச்சுக்குங்க. அத்தோட வேக வச்ச மட்டனையும் சேர்த்துக்குங்க. சேர்த்த பிறகு தண்ணி வற்றும் வர வெயிட் பண்ணுங்கள், அவ்வளோதாங்க. அதுக்கப்புறம் கரம் மசாலாவை மேலே அப்படியே தூவி விட்டுட்டு உப்பு கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு இறக்கி வச்சுருங்க. இப்போது சுவையான மதுரை மட்டன் மசாலா தயாருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே ஒரு பெல் பட்டன் இருக்கும், அதை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி நண்பர்களே.